ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சாய் கிருஷ்ணா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு ஊரில் இருக்கோம், நிடதவோலுன்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த மெமு ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். லைக் ஒரு 16 கிலோமீட்டர் தான், ஷார்ட்டஸ்ட் ப்ளாக் நான் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நர்சாப்பூர்ன்ற இடம் வரைக்கும் போகும். பீமாவரம் நடுவில் ஒரு ஊர் இருக்குது, அதுக்கும் 30 ரூபா தான், இதுக்கும் 30 ரூபா தான். ஸோ 30 ரூபான்றது காமன் ஆக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பேசஞ்சர் தான், பட் ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் ரேட்டு வாங்கியிருக்காங்க டிக்கெட்டு, ஏன் தெரில. ஆனால் இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு. நம்ம இறங்க போகிறது 15-16 கிலோமீட்டர் தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ ட்ரெயின் 9:10 9:30 இறங்கிடுவோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான். எல்லாமே அன்ரிசர்வ்டு கோச் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இருக்க வண்டி. எப்படி இருக்குது ஸ்டேஷன்? நிடதவோலுன்ற ஊர்லேருந்து தனுக்குன்ற ஊருக்கு போகிறோம். இது வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆந்திராவில். ஸோ கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ட்ரெயின் அனௌன்ஸ் ஆகிடுச்சு. 07280 நம்பர். ரெடி டு லீவ், போயிடலாங்களா? சிக்னல் கொடுத்துறாங்க மக்களே, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ரைட் டைம்க்கு 9:10 ரைட் டைம். இது உள்ளே எப்படி இருக்கு மக்களே? நீங்கள் பார்க்காத ட்ரெயின் எதுவும் இல்லை, இருந்தாலும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கு? ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்கும். பாய் பாய் நிடதவோலு. ஆந்திரப்பிரதேஷில் ஒரு சின்ன ஊருங்க இது. முனைமுன் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு இந்த ஊருக்கு, நிடதவோலு ஜங்ஷன். ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துட்டோம் நம்ம. மக்களே, இந்த ஊர் ஏன் ஜங்ஷன்னா, இதோ இந்த சைடு ரைட் சைடில் போகிறது விஜயவாடாக்கு போய்டும் லைன். இது இதுவும் விஜயவாடாக்கு போகும், பட் ஆனால் ஊர் சுற்றி நல்லா சுற்றி சுற்றி போகும். இப்படி போனால் உங்களுக்கு 2 ஹவர்ஸில் போயிடலாம் விஜயவாடா. இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது வந்து மெயின் லைன் சொல்லுவாங்க. இது இப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே டீசல் இன்ஜின் தான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த லைனில், இப்போ தான் எலக்ட்ரிஃபை பண்ணாங்க. இது ரொம்ப பெரிய பெண்ட் இது, அவ்வளோ முன்னாடி பிரிட்ஜ் வரைக்கும் தெரிஞ்சு பாருங்க. ரொம்ப பெரிய பெண்ட். மக்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துருச்சு. 15 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு நடுவில் 2 ஸ்டேஷன் வேற இருக்கு. கால்தாரி சின்ன சின்ன கிராமம். இங்கே பாருங்க, ஸ்டேஷன் ஒட்டியே வீடெல்லாம் இருக்கும்.
நம்ம இந்த ஜர்னியில் ரெண்டாவது ஸ்டேஷனுக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் தான். மக்களை உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே. சின்ன சின்ன கிராமம், நிறைய மரங்கள், பச்சை பசேன்னு இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை, பட் நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி மேபி சிட்டிஸில் வாழ்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிட்டிஸில் நம்ம வந்து இவ்வளோ க்ரீனரிலாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி கிராமத்து சைடு வந்து தான் பார்க்க முடியும். நீங்கள் கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், சென்னையிலலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம 10 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இறங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வ்ளாக் முடிக்கிற டைம் கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கேயா இருப்பாருங்க, ரெஸ்ட் ரூம், எங்கே கை கழுவுறதுக்கு, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சைடு கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு, நீட்டாக தான் இருக்குது, பட் நான் உள்ளே போகல. தனுக்கு பஸ் ஸ்டாண்ட். ஆந்திராவில் மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும். நம்ம திருப்பி இந்த பிரிட்ஜு கீழே தான் வர சொன்னாங்க. இங்கே எங்கே போகணும்னு தெரில. ஓகே, நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம் மக்களே. 16 கிலோமீட்டர் தான் நம்ம ட்ராவல். குட்டி ப்ளாக்னு வச்சுக்கோங்களேன், இதை மினி மினி ப்ளாக்னு கூட சொல்லலாம். தனுக்கு நம்ம வந்த ட்ரெயினும் கிளம்பிருச்சு, நம்ம இறங்கிட்டோம். SMVT பெங்களூர் விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. வாவ், நீங்கள் ஆந்திரப்பிரதேஷ் வ்ளாக் கேட்டிருந்ததாலலாம் இது போட்டேன். ஸோ நிறைய இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பிடிக்கலன்னா கமெண்டில் ஃபீட்பேக் கொடுங்க. I am open to feedback and thank you once again, bye. மக்கள் இருக்கிறதுலே இதுதான் நான் பண்ண வ்ளாக்ல, இதுதான் குட்டி வ்ளாக். ஸோ இந்த வ்ளாக் இங்கே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வ்ளாக், இதை நான் பார்க்கணுமா நீங்கள் கேட்பீங்க தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த், பாய். தனுக்கு ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது மக்களே. நம்ம இறங்கிட்டோம் ஸ்டேஷன் விட்டு, வெளியே வந்துட்டோம். Signing off from Tanuku. Bye bye.